வந்து எஸ்ஐ மனோஜ்குமார் அப்படின்றவர் மேலே வந்து அந்த ஃபேமிலி விஷயமா ஃபேமிலியை வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து எஸ்ஐ மனோஜ்குமார் அப்படின்றவர் மேலே வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் அவர் மேலே. இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டு நிறையா வேலைகளை நிறையா ட்விஸ்ட் பண்ணி விட்டு குடும்பத்தையே பிரித்து நிறையா அவர் வந்து ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த வேலைலாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேரில் வந்துட்டு நிறையா முறை வந்து விசாரணைக்கு வந்துட்டு அவர் இங்கே கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் வராமே இருந்தார். டிசி ஆஃபீஸ்க்கு ஒரு 4 வாட்டியே வரல அவர். அப்போ வந்து அவர் வந்துட்டு சமயபுரமில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். ட்ரான்ஸ்ஃபர்னால் முந்தைய நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் அதை பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. அவங்களே ஃபோன் பண்ணி டிசி நம்ம இந்த கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து 13th வாங்க, அவரும் வந்துடுவார், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சார் வந்தோம். வந்தவுடனே டிசி சார் வந்து என்க்வைரி பண்ணார். அவரும் இன்றைக்கி வந்தார். எஸ்ஐ மனோஜ்குமார் அவர்களும் இன்றைக்கி வந்தார். வந்து என்க்வைரி போச்சு, எல்லாம் போச்சு. எப்பயும் போல் வந்து நாங்கள் இதை வந்து விசாரிக்கிறோம் சொல்லிட்டு எனக்கு பக்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அவர் பக்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. கூடிய விரைவில் அவருக்கு வந்து ஏதாவது நிச்சயமாக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கான போராட்டம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் எல்லோரும் மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னால் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு ஸ்டெப்பு தான் எடுக்கணும். வேறு வழி இல்லை எனக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காவல்துறை ஏதாவது தப்பு பண்ணால் ஒன்று இடம் மாற்றம் மட்டுமே சொல்கிறாங்க. அதை மீறி ஒரு தண்டனைன்னா அவருங்க வேலை போகணும். இல்லைன்னா அவர் வந்துட்டு வேலை அடுத்த ஸ்டெப்பு அவர் எதுவும் பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ப்ரொமோஷன் அந்த மாதிரி அதை கட் பண்ணணும். இது ரெண்டில் கண்டிப்பாக இவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நடக்கும். நான் வணங்குறேன். எங்களுடைய மூக்குப்பிடி சித்தரையா வந்து கண்டிப்பாக என் கூட இருக்கார், நிறைய பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பம் ஒன்று சிறப்பு. பிக் பாஸுக்கு அப்புறம் வந்துட்டு உலகநாயகன் அவர்கள் முன்னிலையில் எப்படியாவது நாங்கள் வந்துட்டு ஒன்று சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகளுக்கு வந்தோம். அப்பையும் இவருடைய தலையீடு, பிக் பாஸுக்கு அப்புறமும் இவருடைய தலையீடு நிறைய இருந்து என் மனைவியை வந்து தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து இது பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது காவல்துறையில் வந்து எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான கல்பிரேட்டால் தான், மனோஜ்குமார் மாதிரி இருக்கிற கல்பிரேட்டால் தான் வந்துட்டு காவல்துறைக்கே களங்கம் ஏற்படுது. விரைவில் அவருக்கு தண்டனை கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே எப்பயுமே என் கூட உறுதுணையாக இருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பாலாஜிக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ சார். விசாரணையில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சார், ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க அவர் தரப்புல இருந்த இது சொல்லியிருக்காரு, எனக்கு பக்கம் கேட்டாங்க. எல்லாம் விசாரித்து ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இல்லை, இவ்வளோ நாள் வரல அவர். இதில் ஒரு என்ன விஷயம்னா சார், அவ்வளோ பெரிய உயர் அதிகாரி வந்து டிசி அவர்கள் வந்துட்டு ஐயா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் அவர் அந்த பக்கம் எதுக்கோ திரும்பினார். அந்த கேப்பில் வந்துட்டு இவர் இந்த எஸ்ஐ மனோஜ்குமார் வந்து இதுலேருந்தே தெரியுது அவருடைய அண்ணன் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்துட்டு அவர் நாக்கை கடிக்கிறத அந்த ஒத்த வரலாம் காட்டுறதும் என்னை காட்டுறாரு. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அவர் கண்டிப்பாக அனுப்பிப்பார், டெஃபினட்டாக அனுப்பிப்பார். இங்கே போலீஸ் ஸ்டேஷனே அவர் இப்படி பண்ணுறவர். இவருடைய லட்சணம் என்னன்றது இந்த ஒரு சின்ன சைகை தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நிச்சயமாக பத்திரிகையாளர் சப்போர்ட் எப்பயுமே பாலாஜிக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லேட் ஆகிடுச்சு. என்னுடைய இந்த போராட்டத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்து இது பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், எட் சார் இன்றைக்கி வர சொல்லு சார், இதுதான் ஃபைனல் சார். ஏன்னா இது இந்த வாட்டி அவர் வரலன்னா வந்துட்டு அவர் மேலே பெரிய இதாக ஆகும்னாங்க, அதனால் வந்துருப்பார் நினைக்கிறேன். வரலாம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகணும், அதனால தான் கேம். ஆமாம், அது ப்ரொசீஜர் வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம் சார், ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு என்கொயரி பண்ணார், அப்புறம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணார், எல்லாமே பண்ணார் சார். எனக்கு வந்து இந்த வாட்டி வந்ததில் இவ்வளோ நாள் இல்லாத அவர் வரவே இல்லை, இவ்வளோ நாள் இல்லாதில் இந்த இன்றைக்கி இந்த விஷயம் நடந்ததில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அவ்வளோதான். இது அப்படியே நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ்.